ஃப்ளவர் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது ஒரு ஹியூமன் ஹெட். அதை பத்தி நான் இந்த வீடியோல கொடுக்கல, அடுத்த அப்கமிங் வீடியோல நான் உங்களுக்கு அதை பத்தி அப்டேட் பண்றேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். இப்போ இதை செய்யறதுக்கு உங்களுக்கு ஒரு ஏ4 ஷீட் தேவைப்படும். ஸ்கொயரா வெட்டிருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இதை அன்ஃபோல்ட் பண்ண தேவையில்லை, ஏன்னா நம்ம இப்படி வச்சு தான் இதை பண்ண போகிறோம். இப்போ இதை இப்படி மடக்குங்க. இப்போ இந்த நுனி இருக்குல்ல, உங்களுக்கு திருப்பி கேட்டேன், இந்த நுனியை இதோட மிடலுக்கு கொண்டு வரணும். மிடல்னு சொல்லணும். இப்போ இங்கே ஒரு ட்ரையாங்கிள், கரெக்டாக இங்கே ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும். இந்த இடம் ஸ்ட்ரைட்டாக இருக்கான்னு பார்த்துருங்க. ஸ்ட்ரைட் ஆயிடுச்சுன்னா இந்த இடத்துல இந்த கிரீஸை போட்டுருங்க. நீங்கள் அன்ஃபோல்ட் பண்ண தேவையில்ல, இதை அப்படியே விட்ருங்க. இப்போ இந்த பேப்பரை அப்படியே டர்ன் பண்ணிடுங்க. இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது, நான் கொஞ்சம் குறிச்சிக்கிறேன். இப்போ நான் இதை திருப்புறேன், இந்த பாயிண்ட்டுக்கு இந்த பாயிண்ட்டை கொண்டு வரேன். நீங்கள் பார்க்க வேண்டியது இந்த இடம், இந்த லைனும் இந்த லைனும் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். அது ஸ்ட்ரெயிட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் இங்கே போட்டணும், மடிச்சிடலாம். இப்போ இந்த ரெண்டு இதையும் ரெண்டு பேப்பர் வருது பாருங்கள், அதை அந்தந்த டைரக்ஷனில் மடிங்க. இப்போ நம்ம பண்ண போகிற ஓரிகாமியோட செகண்ட் டைப்பை முதல்ல உங்களுக்கு சொல்லிடுறேன். அது வந்து வேறு ஒன்றும் இல்லை, நம்ம ப்ரெஷ் வைப்போம்ல, ப்ரெஷ் ஸ்டாண்டு, அதுக்கு வந்து நீங்கள் இந்த ஒரே ஒரு சைடில் மட்டும் இந்த பேப்பரை உள்ளே தள்ளுங்க. இப்போ இங்கே ஒரு இங்கே இதை நீங்கள் அமுக்குனீங்கன்னா இங்கே ரெண்டு இது கிடைக்கும், ஓப்பனிங் கிடைக்கும், அதுக்குள்ளே நீங்கள் இதை மடக்கலாம். இதை இதில் வந்து நீங்கள் கொஞ்சம் டெக்கரேட்டிவ் கிளிட்டரு அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா ஒன்று இருக்குல்ல, இந்த இடத்துல கொஞ்சம் கம் போட்டுருங்க, கம் போட்டு இதை ஒட்டிடுங்க. அப்புறம் இதை முடிஞ்ச அளவுக்கு செவுத்தில் ஒட்ட ட்ரை பண்ணுங்கள். செவுத்தில் ஒட்டிட்டு இதுக்குள்ளே ப்ரெஷ்ஷு பேஸ்ட்டு எல்லாத்தையும் வச்சுக்கலாம். நீங்கள் இதில் இங்கே ஸ்டாரு எதை வேணாலும் டெக்கரேட்டிவ் பொருள் எல்லாத்தையுமே ஒட்டிக்கலாம். இதில் டெக்கரேட்டிவ் கிளிட்டரு அந்த மாதிரி ஒட்டிக்கலாம். இது வந்து செகண்ட் டைப்பு. நம்ம ஃபஸ்ட்டு டைப் வந்து பேப்பர் கப்பு. அதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல நீங்கள் க்ளூலாம் போட தேவையில்ல, பேப்பர் கப்புக்கு உங்களுக்கு க்ளூவே தேவைப்படாது. எங்கிட்ட அந்த மாதிரி அமுக்கி இந்த ஓப்பனிங்கில் நீங்கள் இதை உள்ளே தள்ளி விட்டுட்டிங்கன்னா இதுதான் பேப்பர் கப். இதை அமுக்கணுன்னே இங்கே வரும், இங்கே நீங்கள் தண்ணி ஊற்றி பிடிச்சிக்கலாம். ஆனால் நீங்கள் இதை 2-3 தடவை தான் யூஸ் பண்ண முடியும், அதுக்கப்புறமா இது யூஸ் பண்ணுற மாதிரி த்ரோ பண்ணுறது தான். இல்லைன்னா நீங்கள் அதையும் கொஞ்சம் காய வச்சு இந்த சொன்ன மாதிரி ப்ரெஷ் வைக்கிற ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு அடுத்த டைப்பை அப்கமிங் வீடியோவில் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோங்கிறத ஒரு சின்ன ரீகேப்பாக உங்களுக்கு சொல்லிடுறேன். நம்ம இந்த வீடியோவில் ஒரு பேப்பர் டம்ளர் செஞ்சுருக்கோம், இதில் நீங்கள் 3 தடவை வரைக்கும் தண்ணி ஊற்றி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதே இதில் இந்த உள்ளே இருக்கிற இந்த பேப்பர் உள்ளே ஒரு பேப்பர் அமைக்கிருக்கோம்ல, இந்த பேப்பரை வெளில எடுத்துகிட்டு இங்கே க்ளூ போட்டு இதை மூடிட்டு இதை செவத்தில் பேஸ்ட் பண்ணிட்டோம்மா, இது ஒரு ப்ரெஷ் ஸ்டாண்டாகவும் சில சமயம் ஒரு டெக்கரேட்டிவ் பொருளாகவும் யூஸ் பண்ணலாம். இதில் வந்து நீங்கள் ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸை உள்ளே வச்சு டெக்கரேட்டிவாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.